முதல் செய்தி, நான் எப்பயும் புத்தக விமர்சனம் பேசுகிற மாதிரி இன்றைக்கு பேச முடியாது. ரெண்டு நெருக்கடி. ஒன்று, நான் ஒரு இன்னொரு வேலைக்கு இடையில் வந்தேன். இது நான் ஒத்துக்கொண்ட போதே அந்த சிக்கலையும் சொல்லி தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு உடன்பட்டேன். ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு சிக்கல், என்னால் முழுசாக புத்தகத்தை படிக்க முடியல. அதுவும் இது கண்டிப்பாக ரெண்டு நாளைக்குள்ளெல்லாம் படிக்கிற புத்தகமே இல்லை. தம்பி, ரொம்ப அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின் தான் சொல்லணும். ஏன் சொல்கிறேன்னா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்கள் யோசிக்கணும். நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் விவாதத்தில் வந்தால் உடனே நாங்கள் உட்காந்து பார்ப்போம், பேராசிரியர் சுபவி வந்தால் உடனே நாங்கள் உட்காந்துருவோம் அப்படின்னு. ஆனால் தோழர் வெற்றிச்செல்வனுக்கு தெரியும், நான் வந்து ஒரு ஆள் வந்தால் கண்டிப்பாக உடனே அந்த விவாதத்தில் உட்காந்து பார்ப்பேன்னா அது நம்ம வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் தான். ஆனால் அவர் பெரிய பேச்சாளர் கிடையாது. ஆனால் அவர் சொல்லுகிற அந்த கருத்துக்களில் ஒரு சொல் கூட வீணான சொல்லாக இருக்காது. ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா அதை புரிஞ்சுக்கிறது, அது அவங்களுக்கு தெரியாது. நான் ஒரு கட்டுரை எடுத்து படித்தா அந்த கட்டுரையில் ரெண்டு பத்திக்கு நடுவில் என் நாலு பேர் எனக்கு தெரியாத பேர் வருது. எல்லாம் அவங்களெலாம் பெரிய சிந்தனையாளர்கள் தான், நான் இன்னும் அவங்களையே படிக்கலை. எப்படி இவ்வளோ வேகமாக படிக்கிறீங்க, அதுவே எனக்கு ஆச்சரியந்தான். நான்லாம் கொஞ்சம் நிறுத்தி ரீடிங் இன் பிட்வீன் த லைன்ஸ் எல்லாம் படித்து, அப்புறம் அவர் சரியாக எல்லாரையும் பற்றி இப்போ சந்தேகம் வேறு வந்துடுது. ஏன்னா அப்படியே நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வேறு எழுதுவாங்க, போகிற போக்கில் அங்கே ஒரு வார்த்தையை சொருவியிருப்பாங்க, அப்போ தான் ஓ. அதனால் நம்ம சந்தேகத்தோடைய வேற படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு நான் சரி வர்றேன்னு ஒத்துக்கிட்டமே, கொஞ்சமாவது படிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கிடைத்த இந்த ரெண்டு நாட்களுக்குள்ளே எவ்வளவு படிக்க முடியுமோ படித்தேன். அதில் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, பெரியார் சொன்னதும் மார்க்ஸ் சொன்னதும் அம்பேத்கர் சொன்னதும் புரிஞ்சது. நான் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர்களை இந்த கோட்பாட்டோடு இணைச்சிருக்கார்ல அந்த கான்செப்சுவலைசேஷன் அப்படிங்கிறது. ஏன்னா அது வந்து நமக்கு பழக்கம் இல்லாதது. நம்ம வந்து நடைமுறையிலேருந்து பேசுவோம், நடைமுறையவே வந்து தத்துவமாக சொல்கிறோம். ஏன் வந்து ஒரு மனிதன் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும், நம்மால் ஒத்துக்கவே முடியல. எனக்கு இன்னும் மகாநதியில் கமலஹாசன் அடி வாங்கினதை நினச்சா அழுகையாக வருது. ஏன், எதுக்கு அவருக்கு இப்படி ஒரு துன்பம் வரணும், அவருக்கு ஏன் ஒரு மனிதன் துன்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அப்புறமா புரியுது, இது மனித இயல்பு. மனிதர்களுக்குள் நற்குணமும் உண்டு துர்க்குணமும் உண்டு. அது ஆளை வந்து ஒரு இறையாக தேடுதே தவிர யாருக்கு இதை செய்யலான்லாம் தேடுறதில்ல. மாட்டினவே செத்தான், அது ஒரு இறை தேடுகிற மனம். அப்போ இந்த இறை தேடுகிற மனம்ங்கிறது எப்படி மனசுக்குள்ளே இருக்குது? இறைனா இடைநரா சின்னரா? நீங்கள் பெரியரா போட்டால் அது இறை தேடுகிற மனம். இந்த இறை தேடுகிற மனமும் இறை தேடுகிற மனமும் வெவ்வேறையாக இருக்குது. இதுக்கு நடுவில் திருசூலத்தை தேடுற மனமெல்லாம் இருக்குது. இதை வந்து நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது பெரிய ஒரு சிந்தனை. அதை தந்தை பெரியார் ஒரு சொல்லில் சொல்கிறாரு, அது மனிதனுடைய ஜீவ சுபாவம். இது என்ன உனக்கு சந்தேகம்னு நம்மக்கிட்ட பேசுகிற நிறைய பேர் வந்து, ஐயோ எனக்கே இது நடக்கணும்பாங்க, ஏன் உனக்கு நடக்கக்கூடாது? இல்லை யாருக்கு இது நடக்கலான்னு நீ நினைக்கிற? எனக்கு இது நடக்கலாமான்னா எனக்கு நடக்கக்கூடாது. அப்போ யாருக்கு நடக்கலாம்? யார் யார், அதாவது எஸ்பிபி செத்து போயிட்டாருங்க. உங்களுக்கு தெரியும், நிறைய சின்ன பசங்க அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். ஐயோ அவர் சாகலையே, இவர் செத்துட்டாரு.
ரெண்டு பேருக்கும் கொரோனா தானே வந்துச்சு. நல்லவர் போயிட்டாரு, சரி உண்மையா இல்லையா? அப்போது நமக்கே மனசுக்குள்ளே என்னென்னா, நல்லவருக்கு இது நடக்காது, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். வினை பயன் அதை நினைக்கிறோம். பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும், தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அது எப்படி நடந்தால் வரும்? ஒரு எச்சரிக்கை மனிதர்களை வந்து ஒரு குற்றத்தின் பால் மனம் சாராமல் இருப்பதற்கான ஒரு எச்சரிக்கை. மறந்தும் பிறன் கேடு சூழற்க ஒரு ஒரு வார்னிங். சூழ்ந்தா அறம் சூழும், சூழ்ந்தவன் கேடு. அப்போ நாம் நம்புகிறோம், யாருக்காவது நமக்கு பிடிக்காத ஆளுக்கு ஒரு கெடுதல் நடந்தா சும்மாவா? ஆனால் அப்போ நமக்கு நடந்தா நான் ஒன்றும் பண்ணலையே. அப்போ ஒன்றும் பண்ணாட்டியும் வரும், கொடுமை பண்ணாலும் வரும். அது சுனாமி மாதிரி, அது ஆட்டை பார்த்துச்சா, மாட்டை பார்த்துச்சா, மனிதனை பார்த்துச்சா? நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டது இயேசு சிலையாக இருந்தாலும் ஒன்று தான், கல் பாறையாக இருந்தாலும் ஒன்று தான், அது விட்டுட்டு போகாது. இந்த அறிவை, இயற்கை அறிவை நமது தத்துவங்கள் மூலமாகவும், தலைவர்களுடைய கருத்துக்கள் மூலமாகவும் அந்த அந்த ஒரு ஃபிலாசபிக்குள்ளே கொண்டு வர்றது வந்து ஒரு பெரிய வேலை. இந்த புத்தகம் என்ன பண்ணியிருக்குன்னா, தந்தை பெரியாரை, பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை, தத்துவ மேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களை, இந்த சூழலியல் கோட்பாட்டுக்குள்ளே அந்த கணக்கு வழக்குக்கு கொண்டு வந்துருச்சு. ஆனால் அதுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மூளை வேணும். அதுக்காக நம்முடைய தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கு, அவருடைய உழைப்புக்கு என்னுடைய பாராட்டுதல்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நான் இந்த புத்தகத்துக்கு விளக்கம் சொல்லி அதுக்கப்புறம் அவர் ஏற்புரையில் என்ன சொல்லுவாரோன்னு நினச்சதுக்கு பதிலாக அவரே அந்த புத்தகத்துக்கு விளக்கம் சொல்லிட்டாரா, நல்லதாக போச்சு. ஏன்னா எங்கேருந்து எடுப்பது? அவர் எடுத்திருக்கிற அந்த கட்டுரைகள் ஒவ்வொன்றும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடையதும், தந்தை பெரியாருடையதும். நாம் இதுவரைக்கும் படித்த கோணம் வேறு. மனித உயிர்களை பற்றியும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு அவர் சொல்கிறதுக்கு ஏன் வந்து மனித வாழ்க்கை எந்த வகையில் மேம்பட்டது, அந்த இயற்கையோடு சொல்லுகிற உதாரணம் இதை வந்து அப்படி ஒரு சூழலியல் பார்வையில் நான் பார்த்தது இல்லை. என்ன ஒரு அழகான உதாரணம், அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். ஒரு மாட்டை வந்து நீங்கள் கட்டி போட்டு சாய்ச்சி அதனுடைய கொட்டை வந்து தண்ணீராகி போகும் அளவுக்கு அதன் விதைப்பைகளை கல்லில் வைத்து நசுக்கினாலும் அந்த மாடு வந்து வேதனையால் வாடும், வேதனையால் அழும், வேதனையால் கதறும். ஆனால் ஐயோ இப்படி பண்ணிட்டானே, நமக்கு இனிமே குழந்தை பிறக்காதே, நமக்கு அது அவமானமாக போயிடுமே நினச்சி மாடு வருத்தப்படாது. அதனுடைய வேதனை வலி சார்ந்தது. ஆனால் மனிதனுக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கே அப்படின்னு சொன்னால், ஐயோ நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டா சைக்கிள் ஓட்ட முடியாதே பாரு. ஏன்னா அவருடைய பிரச்சனை சைக்கிள் ஓட்டுவதா என்பது அல்ல. நாம் இந்த அறுவை சிகிச்சை செய்து கொண்டால் நம்முடைய, நாம் ஒரு ஆண் அப்படிங்கிற அந்த பெருமை குலைந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம். அது என்ன? அது மான உணர்ச்சி. அது சரியா தப்பா அறிவியலாங்கிறது வேற. ஆனால் அது ஒரு மான உணர்ச்சியாக மனிதர்கள் நினைக்கிறார்கள். அப்போ இதை எப்படி அந்த சூழலிருந்து மனிதர் எந்த வகையிலே மேம்படுகிறார் அல்லது மாறுபடுகிறார்? அதை மேம்படுகிறார்னு சொன்னால் கூட விலங்குகளை விரும்புகிறவர்கள் ஒத்துக்க மாட்டாங்க. அதென்ன மேம்படுறாருங்கிறீங்க? ஏன்னா இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டோம். மாறுபடுகிறார்னு சொல்லுங்கள், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு மாதிரி நீங்கள் வந்து மாறுபடுறீங்க. அப்படி அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப நுட்பமாகவும் அந்த நுண் உணர்வுகளோடும் அதை அணுகக்கூடிய காலகட்டம். அப்போ இந்த காலகட்டத்தில் உலகளாவிய வணிகமும் அந்த லிபரலைசேஷன் குளோபலைசேஷனுங்கிறது எந்த வகையில் நம்மை அழிக்குது,
அது எது மூலமாக வருது? காட் ஒப்பந்தம் பற்றி நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஆனால் அந்த ஒப்பந்தம் வந்து எப்படி அரசுகளை விலக்கிவிட்டு வணிகர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உலகத்தை கொண்டு வருது அப்படிங்கிறது அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார். ஒரு ஒரு கால சூழலை பற்றிய ஒரு விவாதத்தில் கூட அமெரிக்காவுடைய ஆதிக்கம் எப்படி வருது, அவங்க எப்படி நீங்கள் விண் மாசுபடக்கூடாதுன்னா அதை நீங்களும் குப்பை போடக்கூடாதுன்னு தான் அர்த்தம். நாங்கள் எத்தனை வேணால் அனுப்புவோம், ஏன்னா வானமே எங்களுது, பூமியே எங்களுது, எல்லாமே எங்களுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு. இந்த மனப்பான்மையில் ஒரு நாடு எப்படி மற்றவர்களை கட்டுப்படுத்துது, இதெல்லாம் வந்து வணிகமும் அரசியலும் சார்ந்த ஒரு சமூக பொறுப்புணர்ச்சியோடு புரிந்து கொண்டால்தான் அதை நம்ம சொல்ல முடியும். அதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்கிறேன், அதை எடுத்து அப்படியே நான் படிக்கலாம், வேணா நீங்களே புத்தகம் வாங்கி படிங்க. அதே போல் இப்போ அவர் சொன்ன அந்த இயற்கை நகரம், அந்த கிராமம் நகரம், அதை நம்ம சொல்லும்போது ரொம்ப ரூடாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. கிராமங்கள் வேண்டாம், ஏன்னா நம்முடைய கற்பனையில் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்படுகிற கிராமம் வந்து வெள்ளந்தி மனிதர்கள். யார் ஊரை விட்டுட்டு இங்கே வந்து இந்த ஊரை நாசம் பண்ணுற அத்தனை பேரும் ஏன் அந்த வெள்ளந்தி உலகத்திலேயே நம்ம இருந்திருக்க வேண்டியது தானே? நகரமா இது நரகம், உன்னை யார் கூப்பிட்டாங்க யோசிச்சு பாரு. நம்மளே வந்துட்டோங்க, நம்ம இந்த ஊரில் தான் பிழைக்கிறோம். இது வந்து எப்படின்னா, எனக்கும் என் மகளுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 வயசு இருக்கும்போது சென்னை மக்களோட பழகி நம்மளாம் எப்படின்னா கஷ்டப்பட்டாவது ஊர் பாஷையை காப்பாற்றுறது, நம்ம பேச்சிலேருந்தே நம்ம ஊரை வந்து மக்கள் கண்டுபிடிக்கணும், அப்படி தான் வந்து காப்பாற்றுவோம். அப்போ வந்து இன்னும் சில பேர் ஊர்லேருந்து வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, எங்கே வச்சிங்கன்னா, அந்த யூத்துக்குள்ளே தான் வச்சேன். ஓ, நீங்கள் சேலமா? ஏன்னா அவங்க தான் வந்து இங்கே வச்ச, யூத்துக்குள்ளே வச்ச, அவுத்துக்குள்ளே வச்ச அப்படின்னு பேசுறது. செவத்த மாடு இவத்த நின்று அப்படின்னு, இது இது வந்து ஒரு பழக்கம். அப்போ என் மகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு புறா வளர்த்தோம். அந்த புறாவை வந்து கூண்டுக்குள்ளே போட்டு வைக்கிறோம். ஒரு நாள் வந்து, அம்மா அம்மா நம்ம புறாவை வந்து அவுத்து விடலான்னு. ஏம்மா அவுத்து விட்டால் பறந்து போயிருமே, என்ன பண்ணுறதுன்னு. இல்லைம்மா, அது வந்து பறந்து போனால் இன்னும் நிறைய புறாவை இட்டுக்குன்னு வந்துடும். எனக்கு பக்கம் ஏன்னா இட்டுக்குன்னு வந்துடும்மா அப்படின்னு ஏம்மா கூட்டிக்கிட்டு வந்துடும்னு சொல்லுவேன். ஏன் இட்டுன்னு வந்துடும்னாலும் அதானே அர்த்தம். ஏன் நான் இட்டுன்னு வந்துடும் சொல்லக்கூடாது, ஏன் கூட்டிக்கிட்டு தான் வரணும்னு சொல்லுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. கொஞ்ச நேரம் நமக்கு அந்த இன்கன்வீனியன்ஸ் எப்படி நம்ம நம்மலாம் அப்படின்னு, இந்த நம்மலாம இறக்குறது இருக்கு பாருங்க, அது வந்து ரொம்ப பயங்கரமான பயிற்சி. அப்போ இல்லைம்மா, நம்ம வந்து நம்ம சேலம்ல இப்படியெல்லாம் பேசுவோம் அப்படின்னு. நம்ம இப்போ சேலத்தில் வாழலையே, நம்ம சென்னையில் தானே வாழ்கிறோம். அப்போ ஏன் சென்னை தமிழை பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த அந்த கலப்படமற்ற அந்த அறிவின் நேர்மை, அது அந்த குழந்தை உள்ளத்திலிருந்து வருது. அப்படி வரும்போது தான் நாம் என்னத்தெல்லாம் நம்ம மனசில் சேர்த்து வச்சுக்கிறோம். அப்படி நம்ம கிராமங்களை பற்றிய கனவு, நிறைய பேருக்கு கிராமத்து பக்கம் பஸ்ஸு போனாலே கனக மாதிரி ஒரு பொண்ணு வந்து மாமோ எப்படின்னு கூப்பிடுமோ அப்படின்னு ஒரு ஆசை. இவர் உடனே மம்முட்டி மாதிரி வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு இறங்கி நடக்க போகிறார் மாதிரி நினப்பு. இந்த மாதிரி கற்பனைகளை ஃபேண்டசி, அது வந்து கிராமத்திலேயே இப்போ அப்படி இல்லை. கிராமத்திலேயே பொண்ணுங்க நைட்டி போட்டுக்கிறாங்க, சுடிதார் போட்டுக்கிறாங்க, நல்ல நாகரிகமாக இருக்காங்க, இப்படியெல்லாம் இல்லை. ஆனால் இன்னும் நம்ம கற்பனை அங்கே வைக்கப்படுது. அப்போது கிராமம்னா அவங்க வந்து எதுவுமே இல்லை, ரொம்ப தூய்மையானவர்கள் இல்லை, மனிதர்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க
நாம தான் அங்க இருந்தோம், நாம தான் இங்க இருக்கோம். அப்ப இந்த கிராமமாகவும் நகரமாகவும் மாறுவதில் இருக்கக்கூடிய ஒரே சிக்கல் அல்லது ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அந்த ஜாதியினுடைய இறுக்கம் உடையுது. நாங்கள்லாம் ஊர்ல வந்தா அவங்கெல்லாம் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்த இந்த மனநிலை தான் அவங்கள ஊர் பெருமை அதிகமாக சொல்ல வைக்குது. அப்ப கிராமம் இல்லாம அதுவும் ஒரு சிறு நகரமாயிட்டா. கிராம சீர்திருத்தத்தில் தந்தை பெரியார் பேசினது அதுதான், சிறுநகரம் பெருநகரம்னு ஆக்குங்க, நிலங்களை பெரிய தொழிலாக்குங்க, விளைச்சலை உண்டாக்கு. என்ன தப்பு? ஏன் ஒரு விவசாயி தனியா கஷ்டப்பட்டு தற்கொலை பண்ணிக்கணும்? அதை ஒரு லாபம் உள்ள தொழிலாக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்றதுக்கு என்ன எதிர்ப்பு வருது? யார் எதிர்க்கிறாங்க? எதிர்க்கவர்களுடைய நோக்கம் என்ன? இதெல்லாம் வந்து தனித்தனியா பேசலாம், ஆனா அவர்களுடைய எழுத்துக்களை இந்த சூழலியல் கோட்பாட்டுக்குள் கொண்டு வந்தது அவருடைய பெரிய வெற்றி. இன்னொன்று, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க துறை சார்ந்த அனுபவங்கிறது ஒன்று இருக்கு. அவர் வந்து சூழலியலாளராகவும் வழக்கறிஞராகவும் இருக்கிறது. அதை வந்து எப்படி பிரசன்ட் பண்ணோம்? ஏன்னா பாதி நேரம் வந்து சில நீதிபதிகள் தான் நம்ம சொல்கிறத நல்லா கேட்பாங்க. பல பேர் வந்து ஒரு முன் கருத்தோடு தான் கேட்பாங்க. இவர் வந்தால் இப்படி தான், இவங்க வந்தால் இப்படி தான், மில்டன் வந்தால் இப்படி தான். அதனால் வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நம்மளை பற்றிய ஒரு முன் கருத்து இருக்குது. அப்போது அவங்களுடைய அந்த கருத்தை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம சொல்கிறதுல இருக்கிற நியாயத்தை கேட்க வைக்கணும். கொஞ்சம் கேட்ட பிறகு திறந்த மனதோடு அதை பரிசீலிக்கிற நீதிபதிகள் நிறைய இருக்காங்க. நம்ம எல்லாரையும் அப்படி குறை சொல்ல முடியாது. ஆனால் பழக்கத்தின் காரணமாக ஒரு முன்முடிவோடு அதை கேட்பாங்க. அப்போ அந்த முன்முடிவை மாற்றி நம்ம கருத்தை சொல்லும்போது அதை எவ்வளவு செறிவாக சுருக்கமாக சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு முறையை இந்த நூல் எழுதுறதில் அவர் வந்து கையாண்டிருக்கார். எனக்கு வந்து நம்முடைய தம்பி சுந்தரராஜன் அவர்கள் எப்பயோ பேசினார். எனக்கு இதெல்லாம் ஒரு சின்ன செய்தி, ஏன்னா இதில் இருந்தானே தெரிஞ்சுக்கிறது நம்ம. சுந்தரராஜன் அவர்கள் தான் முதல்ல அதை பற்றி பொதுவாக பேசுகிறாரு. அப்போ நானும் கேட்குறேன், நம்மளுக்கு நியூட்ரினோவா நேனோவா எல்லாம் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் தெரியாது. சரி, இருந்தாலும் கற்றலின் கேட்டலே நன்று, அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். நான் அவர் பேசுகிறத கேட்குறேன். அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த நியூட்ரினோ ஆராய்ச்சியில் என்னென்ன ஆபத்து இருக்கு, எவ்வளோ பெரிய மலையை உடைக்கிறாங்க, அந்த மலை வந்து எப்படி ஒரு பாரம்பரியமான இடத்தை பெற்ற ஒரு மலை, இதை விட பெரிய தொடர்ச்சி உங்களுக்கு குஜராத்தில் இருக்கு, அதை உடைங்களே, இதெல்லாம் சொல்லிட்டு அதை வந்து ஒரு செய்தியோட இணைச்சாரு. என்னன்னா, அப்போ வந்து தினமணிலேயும் ஒரு சின்ன செய்தியாக இந்த பரமகல்யாணி சென்டர் ஒன்று இருக்கு திருநெல்வேலி பக்கத்தில், அந்த இடத்துல அணுக்கழிவு ஆய்வு மையம் ஒன்று அமைக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அந்த ரெண்டு செய்தியும் இணைச்சி, அப்போ நீங்கள் நியூட்ரினோ துகள் ஆராய்ச்சி செய்வதாக செய்கிற இந்த முயற்சியில் ஏற்படுகிற வெற்றிடத்தை என்ன பண்ண போகிறீங்க? அப்போ அதில் அணுக்கழிவை கொண்டு வந்து கொட்ட போகிறீங்களா அப்படின்னு அவர் கேட்டப்போ, இது வந்து ரொம்ப ஃபார்ஃபிச்சாக இருக்குது, நம்முடைய கற்பனையோ அப்படின்னு தான் எல்லாருக்கும் தோணும். ஆனால் அது அன்னைக்கு அவர் பேசியதை கேட்டு எனக்கு மனசில் பதிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த செய்திகளை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் இன்னைக்கு அதுக்கான முயற்சி நடக்குது. அப்போ சில செய்திகளை அவங்க துறை சார்ந்த அனுபவத்தோட அறிவோட முன்கூட்டியே சொல்லும் பொழுது அது நமக்கு வந்து ஒரு காலத்தின் எச்சரிக்கை மணியாக ஒலிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை தான், அது சார்ந்த புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு பாடம் மாதிரி நம்முடைய வழக்கறிஞர் வெற்றி செல்வன் அவர்கள் இந்த நூலை ஆய்வு செய்து தொகுத்து வெளியிட்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்கள். அரசியல் சூழலியல்ங்கிற பேரே ஒரு அருமையான அறிவியல் பெயர். இந்த முயற்சியில் ஒரு சாதனை படைத்திருக்கக்கூடிய பூவுலகின் நண்பர்களுக்கு
என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.